வெல்கம் டு டாம் கிச்சன். இன்னைக்கு எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன், அதில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன், அப்புறமா உப்பு போட்டுக்கிறேன், அதன் பிறகு கொஞ்சம் பாஸ்தா போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதன் பிறகு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். தண்ணியை வடிகட்டிட்டு அது வந்து கூல் பண்ண வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு எக்கு அது உடச்சி ஊற்றிக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இதை போட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை இது வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதுவும் இல்லை ரொம்பவும் குக் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணிக்கங்க. மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன், அதில் 2 தக்காளி எடுத்து நல்லா இப்போ ஒரு பேன் வச்சுட்டு சூடானதும் ஆயில் போட்டிருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது இப்போது வதங்கியிருக்கு. இதோட இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா பொடியாக, அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி அந்த ஜூஸை கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன், சோயா சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் அதுவும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பாஸ்தா சாஸும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பொடியாக முட்டை பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கணும். இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா நல்லா ஆட் பண்ணி இப்போ உள்ளே இருக்க அந்த மசாலா எல்லாமே நல்லா இது மேலே கோட்டிங் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுது.
அது மேலே கொஞ்சமாக கொரியண்டர் லீஃப் தூவிட்டோம். அவ்வளோதான் நம்ம சுவையான பாஸ்தா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.